ஃப்ரெண்ட்ஸ், டுடே லன்ச் என்னென்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் எக்கு கிரேவி. நல்லா சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸோட சுட சுட சாப்பிடும்போது, சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலா பிஞ்சு. இந்த சீசனில் வந்து பலா பிஞ்சு அதிகமாகவே கிடைக்குது. பலா பிஞ்சை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா நம்ம மட்டன் ஸ்டைலில், மட்டன் தொக்கு இல்லை மட்டன் கிரேவி எப்படி வைப்போம் அதே மாதிரி பண்ணியிருக்கிறது பலா பிஞ்சு தொக்கு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சைடிஷாகவும் வச்சுக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ என்ன, இப்போலாம் பேக்கெட்லேயே வந்து உங்களை ஸ்ட்ரீட்லேயே விற்கிறாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த சீசனில் நிறையவே கிடைக்குது. இது வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர். இது வீட்டில் பண்ண தயிர் தான், அதனால் ஆடையோடு இருக்குது. இவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.